நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா மையஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறளை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணதில் சில விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆராய்ச்சி செய்திகள் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டு, ஒரு டைம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸாக அப்படியே ஜாலியாக படுத்துருந்து ஜாலியாக நான் சொல்கிறத மட்டும் காதலை மட்டும் கேட்டால் போதும். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஈஸியாக அழகாக ஆன்சர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திருக்குறள் முத முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு என்னென்னா 1812. சில அச்சிட்டாங்க, சில அச்சிட்டாவே என்னது ஒரு புத்தகமும் அச்சிட்டாவே எப்படின்னா 12 எங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த தஞ்சை பிரகாசம் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண ஞான பிரகாசம் அப்படிங்கிறது என்ன பண்ண முதல்ல அச்சிட்டு 12 ரூபாய்க்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருப்போம். 1812 ஏன்னா எங்கே சொல்லியிருக்கேன், ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது 2 அடிகளை கொண்டது, அதை 1, 2 அப்படி கூட நான் வச்சலாம். 1812 ஒவ்வொரு திருக்குறளும் 2 அடிகளை கொண்டது, அதான் 1, 2. அந்த 2 அடி என்ன பண்ணுறாரு, 12 ஞான பிரகாசம் அவர்கள் முத முதல்ல அச்சிடுறாரு, பதிப்பிக்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியுது? ஃபஸ்ட்டு எழுத்துறேன்னா அகர முதல் எழுத்துறானா ஆழ தொடங்குது. லாஸ்ட்டான திருக்குறள் என்னென்னு முடியுது, நாலு முடியுது. அப்போ ஆ காஞ்சாச்சாலை என்ன சொல்லுவான், ஆக்கா ஏகில ஆ ஃபஸ்ட்டு வரும், காஞ்சாச்சாலை லாஸ்ட் எழுத்துனா இருக்கும், நான் இருக்கும். அப்போ அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியுதுன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளில் 2 மலர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ மலர்கள் இருந்தாலும் இந்த மலர்கள்லாம் நம்ம வந்து தலையில் வச்சதே கிடையாது. அன்னிச்ச மலர், குவளை மலர். சில நான் என்ன சொல்லியிருக்கேன், அன்னிச்ச மலரை அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், குவையில தண்ணியில் போட்டு கோலை தண்ணியில் போட்டு வை, அந்த அன்னிச்ச மலரை அப்படின்னா தான் அந்த மலர் வந்து வாடாமல் இருக்கும் அன்னன்னைக்கு. அப்படிமாரி அன்னிச்ச மலரை குவையில தண்ணியில் போட்டு வை அப்படிமாரி ஷார்ட்கட் நான் வச்சணும். நெக்ஸ்ட்டு, ஒரே ஒரு பழம் தான் திருக்குறள் சொல்லியிருக்காங்க, அது நெருஞ்சு பழம். என்னது நெருஞ்சு பழம் என்ன சொல்லியிருக்கேன், பழம் வந்து நெருக்கலாக இப்படி நெருக்கலாக வச்சால் நசுங்கி போயிடும், காத்தோட்டமாக இப்படி வைக்கணும், பழம்னா தண்ணியை தனித்தனியாக வைக்கணும். அப்படிமாரி பழத்தை நெருக்கமாக வைக்காத நெறிஞ்ச பழம் அப்படிமாரி நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, ஒரே ஒரு விதை தான் திருக்குறள் சொல்லியிருக்காங்க, அது என்ன விதை அப்படின்னா குன்றிமணி என்ற என்ன விதை, குன்றிமணி விதை அப்படி சொல்கிறாங்க. ஒரே ஒரு விதை தான் இருந்துச்சு, அது வெயிலில் வந்து மெத்தையில் காய வச்சுட்டேன், அந்த விதை வெயிலில் காஞ்சி போய் குன்றி போச்சு அப்படிமாரி நான் வச்சலாம், குன்றிமணி. ஒரே ஒரு அதிகாரம் வந்து 2 வந்திருக்கு, 2 வர ஒரு ஒரே அதிகாரம் இதுனா குறிப்பு அறிதல். ஷார்ட்கட்டானா குறிப்பு எடுத்துங்க, இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது 2 வந்திருக்கு, குறிப்பு எடுத்துங்க, இதான் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 2 மரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இருந்தாண்ணா இந்த பனை மரம் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த பனை மரம் இருக்கும், பக்கத்தில் கீழே வந்து மூங்கில் மரம் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு பசங்க ஏறி இந்த பனை மரத்தில் நொங்கு வந்து வெட்டுவாங்க, அந்த நொங்கு வெட்டினா கீழே இருக்க அந்த நொங்கு குலை இங்கே வந்துடணும், மூங்கில் மரத்தில் இங்கே வந்து தங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அழக வச்சு இழுத்து அதை கீழே வைத்து வெட்டி சாப்பிட்றதுட்டு போதும்போது ஆகிடும். அதுமாதிரி இங்கே பனை மரத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக மூங்கில் மரம் இருக்கும், இதில் வெட்டினா அந்த பனங்குலை மூங்கில் மரத்தில் தங்கிக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம அழக்க வச்சு இழுத்து அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிடுவோம். சரிங்களா? இது நினச்சி பாருங்கள், அது இந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். 2 மரங்கள் தான் இடம்பெற்றிருக்கு, பனை மரம், மூங்கில் மரம். முத முதல்ல அச்சிட்டவர் சொல்லிட்டோம், தஞ்சாவூர்காரர் ஞான பிரகாசம். அந்தளவு ஞானம் இருந்ததால் தான் தஞ்சாவூர்காரர் முத முதல்ல அச்சிட்டு 12 வெளியிட்டார் அப்படிமாரி. நெக்ஸ்ட் வந்து முத முதல்ல உரை எழுதுவார். இப்போ சிறந்த உரை அப்படின்னாவே பரிமேல் அழகர் சொல்லுவோம். ஆனால் முத முதல்ல மனசார உரை எழுதுனது யாருன்னு கேட்டால் மனக்குடவர் தான். ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதுறது ஒரு மனசு வேணும் இல்லையா, அந்த மனக்குடவர் மனசார உரை எழுதினாரு மனக்குடவர். நெக்ஸ்ட் வந்து திருக்குறளில் கோடிங்கிற அந்த சொல்லி எத்தனை முறை வந்திருக்குன்னா 7 இடத்துல வந்திருக்குங்க. என்ன சொல்லியிருக்கேன், கோடிக்கு வந்து எத்தனை 0 போடணும், 7 போட்டால் கோடி அப்படிமாரி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 7 கோடிக்கு எத்தனை 0 போடணும், 7 0 போடணும், முடிஞ்சா? அப்போ கோடிங்கிறது எத்தனை இடத்துல வந்துச்சு, 7 இடத்துல வந்திருக்கு, ஷார்ட்கட் முடிஞ்சு. 7 என்ன வரும், 8 தான் வரும். அப்போ 7 சொல் 8 இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கான். 7 8 தான் வரும், 7 சொல் 8 இடத்துல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், திருக்குறத்தில் ஆங்கிலத்தில்னாவே யார், ஆங்கிலனாவே ஜீவ போப்பு தான், ஆங்கிலனாவே என்னது ஜிஎஃப் போப்பு தான், அதை மறக்கவே கூடாது. ஆங்கிலம் கற்றுட்டு போப்பா இன்டர்வியூவில் பாஸ் பண்ணலாம் அப்படிமாரி போப்பானா ஜிஎஃப் போப்பு. சரிங்களா? அதுமாரி திருக்குறள் வந்து இதுவரைக்கும் 100 மொழி, 107 அப்படி சொல்கிறாங்க, 100 மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க, ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு. முத முதல்ல ஒரு ஒரு திருக்குறளும் 2 கொண்டது, 812 தஞ்சை ஞான பிரகாசம் வந்து முத முதல்ல அச்சிட்டு வெளியிடுறாரு. சரிங்களா? 6 ஸ்டார்ட் ஆகுது, 4 முடியுதுங்க. 2 அன்னிச்ச மலரை குவளையில் போடு, ஒரே ஒரு பழம் பழத்தை நெருக்கமாக வைக்காத நெருங்கி நசுங்கி போயிடும், விதை வந்து குன்றி போயிடுச்சு. 2 வந்திருக்கு குறிப்பு எடுத்துக்கோ, குறிப்பெறுதல் அதிகாரம். 2 இருக்குது, பனை மரத்தில் நொங்கு வெட்டினா மூங்க மரத்தில் தொத்திக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் முதல்ல அச்சுட்டு ஒரு பார்த்துட்டோம். மனசார ஒரே எழுதுனது யாருன்னு கேட்டால் மனக்குடுவார். கோடிக்கு எத்தனை 0 போடணும், 7 போடணும், அப்போ 7 வந்திருக்கு. 7 8 வரும், 7 8 வந்திருக்கு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப்பு, 100 மேற்பட்ட மொழியில் இந்த திருக்குறளை மொழிபெயர்த்துருக்காங்க. சிம்பிளாக முடிஞ்சா? இப்போ நான் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரிங்க, ஆன்சர் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்குறேன், ஒரு நிமிஷம். ஓகேங்களா? சரிங்க, முத முதல்ல வந்து
விதை வந்து என்ன விதைன்னு சொல்லுங்கள். திருக்குறள் இடம்பெறும் விதை என்னன்னு சொல்லுங்கள். திருக்குறள் இடம்பெறும் பழம் என்னன்னு சொல்லுங்கள். திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் என்னன்னு சொல்லுங்கள். முதல் முதல்ல அச்சிட்டவர் யாருன்னு சொல்லுங்கள். அது எந்த ஆண்டு முதல் முதல்ல திருக்குறள் அச்சிட்டவர், கோடி என்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து முத முதல்ல உரை எழுதுவார் யார் அப்படி சொல்லுங்கள். முத முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதுவார் யார், சரிங்களா? அதுமாரி இரண்டு மலர்கள் சொல்லுங்கள். மலர்கள், விதை, பழம் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போதில் சூப்பராக செஞ்சிக்கலாம். இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போதில் சூப்பராக முடிச்சிருங்க. நன்றி, வாழ்க்கை நன்றிங்க.